கீழ்வாலைக்கு போகிற வழியில் கீழ்வாலை என்ன ஸ்பெஷல்? கீழ்வாலையில் வந்து பழங்காலத்து ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள் வந்து இருக்குது. அதை காட்டலாம் தான் உங்களை கூட்டமாதான் வந்தேன். பாதி வயதில் போலீஸ்காருக்கிறான்னு சொல்லிட்டு இப்படியே வண்டி விட்டு வேட்டாவளத்து மலை மேலே ஏற்றி விட்டீங்க. சரி, வந்துடும். வேட்டாவளத்தில் ஏன் இந்த மலை தொடருக்கு ஏன் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, டைரெக்டாக கீழ்வேலை போனோம்னா கீழ்வேலையில் பற்றி உங்களுக்கு அருமை வந்து தெரியாது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேட்டாவளத்தை சுற்றி எவ்வளோ மலை தொடருங்க பாருங்கள். வேறு எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் வேட்டாவளத்தை வெறும் ரோட்லேயே பார்த்துட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் வேட்டாவளத்தை சுற்றி இவ்வளோ மலைகளும் மலை தொடர்களும் வந்து இங்கே வந்து இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இப்போ அடுத்து கீழ்வேலை போகிறோம். கீழ்வேலத்தில் இருக்க கீழ்வேலையில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்களை நாம் அடுத்து பார்க்கலாம். தெரிஞ்சது எப்பா வெல்வெட்டு மாதிரி வழுவழுப்பா இருக்கு. வெல்வெட்டுப்பாங்க எதில் விட்டேன் நான், வெளிநாட்டுக்காரன் ரோப்பு கட்டிங்கன்னு எதில் ஒரு கையை விட்டுறான், பெரிய பைய மாட்டிங்கன்னு அண்ணே அப்படியே இருக்குதா? ஆனால் நம்ம இருக்கும் போதான் சொல்லு வரல. இப்போ நம்ம என் கையில் ஐயோ எப்போ தான் வீர வசதி குச்சி வசதி இருக்குங்க. கல்யாணம் பருங்க தானே, கல்யாணம் பருங்க செடி அதுவா ஒரு பாத்து பாத்து அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் காஞ்சி அது நல்லா வளைஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, வளைஞ்ச மாதிரி வரணும்னா இது குத்துனா கூட குத்துனா சொல்லு. அதுதான் சொல்லணும்னு நான் சொல்லுறேன். இப்போ நம்ம குகை ஓவியத்தை தேடி வேட்டாவளம் மலை மேலே வந்து நம்ம பயணிச்சுன்னு இருக்கிறோம். கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாக்கு தள்ளி நாய்ப்படாத பாடுபட்டு மலை ஏறினிருக்கிறோம். இப்போ கடைசியாக இந்த பாறை முட்டுசந்து பாறையில் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாம குகை ஓவியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம கீழே இறங்க வேண்டியதான். போலாமா? போலாம். தண்ணி ஏதாவது வேணுமா? தண்ணி வேணாம். இலக்கறியணுமா? சரி, ஓகே, போலாம். ஏத்தீங்களா மேல? நல்லாவே தெரியுது. உன்ன அங்க போகலோ, இங்கே நின்றுங்க. என்ன செடிண்ணா இது? தெரியலையே. உனக்கு எதனா தெரிஞ்சா பாரு. பாட்னி படிச்சிருக்கன்ற என்ன கேட்குற? பாட்னி படித்தா எல்லா பிளான்ட்டையும் தான் படிக்க முடியும். ஓவியங்கள் இருக்குன்னு பார்த்தா வெறும் புகை மட்டும்தான் இருக்குது. ஓவியத்தை காணா எது வழி இல்லை. கொக்கை இருக்கியா? ஓவியங்கள் இருக்கான்னு தெரியல. ரொம்ப வேணாம். ஒரு இயற்கை காட்சி இந்த இடத்துல. அந்த வியூ பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு, செம்மையா இருக்குல்ல. மேல பாறை, அழகான ஒரு பெரிய குகை, குகைக்கு நடுவுல பாறை தானே, பாறை தான். இந்த மாதிரி இடம் வேட்டாவளத்துல இருக்குதுன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டா உண்மையாவே. சாரு, கீழே பாருங்க. அப்படியே மழை பெஞ்சி மழை தண்ணி வந்து உருண்டு ஓடி இது ஒரு அருவியாக கீழே வந்து ஓடுதுண்ணே இந்த இடம். அங்கே போய் பாசி தெரியுது பாரு, அதாவது மேட் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கு பாரு இந்த இடம். சூப்பராக இருக்கு இந்த இடம். சரி, இதோட நிக்காம மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு வழி தேடு, வழியை தான் காணோம். கடைசியில் முட்டு சதுரம் வந்து மாட்டிக்கணும், மலை உச்சிக்கு போக வழியை இப்போ தேடுவோம். வாங்க. சரியான சந்தா இருக்குது, வழியே இல்லை. அதுலேயே வந்துருக்கலாம். நானே காட்டாங்க.
அந்த சந்தில இருந்தா நாம வந்துருக்கோம், வழியே இல்ல ஆக்சுவலா. இதையும் தாண்டி எப்படியோ எப்படியோ வந்துட்டு இருக்கிறோம். கிளம்ப. பாத்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு விடுங்க, இனி இந்த பக்கம் வராத. இறங்குது